வெல்கம் டு நிசா சமையல். இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி போகணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். நான் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம், தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நமக்கு சாஃப்டாக இருக்குது. இது மேலே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாயிடுச்சு. இப்போ நம்ம தேய்க்கிறதுக்கு தொட்டு தேய்க்கிறதுக்கான மாவு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ரவுண்டாக போட்டாச்சு. இப்போ மாவு தொட்டுக்கலாம். இப்போ சும்மா ரெண்டு இலி எடுத்துட்டு லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். ரொம்ப தேவையில்லை, லைட்டாக தடவினா போதும். தட்டு லைட்டாக மாவு போட்டுக்கணும். போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு பண்ணிட்டு நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். நல்லா பூரி மாதிரி நல்லா பொங்கிடும். ரொம்ப மெலிச வேயக்கூடாது, அப்பதான் நமக்கு பூரி மாதிரி அது பொங்கி வரும். இந்த அளவு இருந்தால் போதும். நம்ம தோசை தவா வச்சுருக்கோம், அடுப்பில் சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெயை வந்து லைட்டாக இப்படி தெளித்து விட்டுக்கிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றி சுட போகிறதில்ல, இப்போ போட்டுடுறோம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம போட்டு தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி பார்க்கலாம். இப்போ அங்கே பெற்ற வேலை நல்லா பப்புசாக வந்துருச்சு. இருக்கட்டும். நம்ம தட்டி போட்டுடலாம். நல்லா உப்பாங்க, பூரி மாதிரி சப்பாத்தி கிடைக்க பாருங்க. நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பூரி மாதிரி பொங்கி வந்துருக்கும் பாருங்க சப்பாத்தி. அதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்துக்கலாம். போட்டாச்சு. இப்போ போட்டோடனே பப்புள்ஸாக மேலே உப்பி வந்துடுச்சு. இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லா பொங்கி வரும் பாருங்களேன். நமக்கு சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் பூரி கூட இப்போ பொங்கும் போது தெரியல, ஆனால் சப்பாத்தி அவ்வளோ அழகாக பொங்கி வருது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊரில் சப்பாத்தினா ரொம்ப ஃபேமஸ். எல்லா வீட்லேயுமே சப்பாத்தி செய்வாங்க.
எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா சாப்பாடும் சுட்டாச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாஃப்டான மிருதுவான சப்பாத்தி நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வெட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.